ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரகு வில்லேஜ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இல்லம் தேடி கல்வி பாராட்டு சான்றிதழ். நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய இல்லம் தேடி கல்வி தன்னார்வர்கள். எனக்கு வந்து சரியாக வந்து ஓடிபி சென்ட் ஆகலை, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன், என்னோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கேரக்டர் வைஸ் டிஸ்பிளே ஆகுது, நான் வேலை செஞ்ச அதாவது தன்னார்வலாக ஒரு பிளேஸில் வேலை செஞ்சேன், ஆனால் எனக்கு சர்டிஃபிகேட்டில் வேறு ஒரு லொக்கேஷன்ஸ் காமிக்குது, எனக்கு சைன் வந்து வரலை அப்படிங்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது எதனால் இப்பயும் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோவோ நெக்ஸ்ட் வீடியோவோ உங்களுக்கு நான் அந்த உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடிகே ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் ஐடிக்கு தான் நம்மளோட பாராட்டு சான்றிதழ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன மாதிரியான ஃபார்மேட்டில், என்ன நமக்கு சர்டிஃபிகேட் எப்படி வந்திருக்கு, என்ன மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இமெயில் வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துருக்கோம், அதுக்கு மேலே வந்து நமக்கு கொடுத்துருக்குற மெசேஜ் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அன்பான இல்லம் தேடி கல்வி தன்னார்வர்கள் அவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேருந்து வந்திருக்குன்னு நமக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலாக தங்களின் சேவை மகத்தானது. குழந்தைகளின் கற்றல் மாபெரும் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்களின் சேவையை பாராட்டும் விதமாக அப்படின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படிக்கு ஆரம்பிச்சுட்ருக்காங்க. அதே மாதிரி பிடிஎஃப் ஃபைலும் நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளிக் பண்ண ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸில் அந்த இதில் வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா பிடிஎஃப் ஃபைலு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நமக்கு அழகாக நேம் போட்டும் டீட்டெயில்டாக நமக்கு சென்ட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்லை, க்யூஆர் கோடோட அவங்களோட சைனோடு நமக்கு டிஸ்பிளே ஆயிரும்.